என்னக்கா, இன்னைக்கு புதுசா வாழைப்பழ தோட்டத்துக்கு எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? ஆமா, பழம் எப்படி வந்திருக்கு என்னன்னு பாக்குறது இல்லையா? அதுக்குதான் அப்படியே வந்தேன். நல்லா எல்லாம் காய்ச்சிருக்கு. இனிமேல் எல்லாம் அறுவடை பண்ணிட வேண்டியதுதான். ஆ, பார்க்கவே நல்லா இருக்குதே. நான் பறிச்சு திம்பமா தின்னு தின்னு. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, வாழைப்பழத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பேத்துக்கும்? ஏன், எனக்கு தெரியாதா? எனக்குலாம் தெரியுமே. எனக்கும் தெரியுமே. என்ன உங்களுக்கு அப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன், வாழைப்பழம் சாப்பிட்டா வயிறு நல்லா இருக்கும், பாத்ரூம்லாம் ஃப்ரீயாக போகும். அப்புறம் என்ன, அதான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து சாப்பிட்டா என்ன வெயிட் போடும், அப்புறம் பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி தான் எல்லாம். வேற அவ்வளோ தான் தெரியும் எனக்கும். வாழைப்பழம் எத்தனை வகை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாழைப்பழம் என்ன, ஒரு ரெண்டு மூணு வகை தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. செவ்வாழை, பச்சை வாழை, பூம்பழம் இதுதான் எனக்கு தெரியும். எனக்கும் அவ்வளோதாக்கா தெரியும். வாழைப்பழம் 10 வகை இருக்குது. 10 வகையா? எனக்கு தெரியாதே. எனக்கும் தெரியாதுக்கா. என்னென்னு பழம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கிரானைட் 9, கற்பூரவல்லி, நேந்திரன், பச்சைநாதன், பூவன், செவ்வாழைப்பழம், நஸ்தாலி, ரோபஸ்டா, மலை வாழைப்பழம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து தேன் வாழை இத்தனை இருக்குது. இம்மாடி இத்தனை பழம் இருக்கா? இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாதே. ஆமாம், எனக்கும் தெரியாது இத்தனையாக இருக்குது. இதில் அதிகமாக வந்துட்டு நார்ச்சத்து இருக்கிறனால உங்களுக்கு வந்து வர குடல் பிரச்சனை எல்லாமே சீராக இதை செஞ்சு கொடுக்கும். சரியா? என்ன சொல்கிறது, இது வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து டெய்லியும் வந்து சேர்த்துக்கிற அளவுக்கு இது வந்து உருவாயிருக்கு. இது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, இது வந்து 7000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இது வந்து பயிரிடப்பட்டிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம பெருங்குடல் சிறுங்குடல் எல்லாத்தையும் வந்து சுத்தமாக வச்சுருக்கோம். சரியா? அப்புறம் வந்துட்டு பேரிச்சம்பழமும் வாழைப்பழமும் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பழம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக வந்து அதிகரித்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த நோயும் வராமல் பார்த்துக்கும். டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டிங்கன்னா. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு வாழைப்பழத்தில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, வைட்டமின், ஊட்டச்சத்து, செலினியம், புரதம் இதெல்லாம் வந்து அதில் இருக்குது தேவையான அளவு. நம்ம இதயத்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் வாழைப்பழம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா. அப்புறம் பொண்ணுங்களுக்கு வர இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் வந்துட்டு இது சரி பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு இந்த நுண்ணுயிர் கலந்த உணவிற்கு என்ன சொல்கிறது, வாய் தொல்லையினால சங்கடமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஜீர்ணமாகி பாத்ரூம்லாம் ஃப்ரீயாக போகும். நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து சரியான அளவு வந்து இல்லை அப்படின்னா, வாழைப்பழத்தில் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா 12 மில்லிகிராம் இருக்குது வந்து. இதில் வந்து வைட்டமின் வந்து பி வகையில் வந்து இருக்குது. அப்புறமேட்டுக்கு நம்மளோட எலும்புலாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்துட்டு வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுதான் வாழைப்பழத்தில் இருக்கிற நன்மைகள்லாம். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வாழைப்பழம் வந்து நமக்கு வந்து எங்கே பார்த்தாலும் வந்து ஈஸியாக கிடச்சிரும். நம்ம சின்னதாக ஒரு பொட்டிக்கடையில் போய் கேட்டாலுமே கிடச்சிரும். ரேட்டும் ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க, உடம்பை வந்து நல்லா வந்து வச்சுருங்க. ஏய், இந்த அக்காவுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, எனக்கா ஒன்றுமே தெரியாது. அக்கா இவ்வளோ இருக்கா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சா என்ன இவ்வளோலாம் சொல்கிறீங்க? பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தால் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லை, தேவையான அளவு தெரிஞ்சு வச்சுட்டு கம்மல இருக்க வேண்டியதான். நான் போய் இப்போ வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றேன். நானும் என் புருஷன்கார்ட்ட போய் சொல்லி வாழைப்பழமே டெய்லி வாங்கிட்டு வர சொல்கிறேன். சரி சரி, எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க, நல்லா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். நாளைக்கு இன்னொரு பழத்தோட மீட் பண்ணுவோம். ஓகே பாய் பாய்.